ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக ஆமென் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வருது என்ன நாள் இன்றைக்கு இன்னைக்கு என்ன இயேசு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ இயேசு மரித்து உயிர்த்த நாள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ உலகம் முழுக்க இன்னைக்கு காதலர் நாள் கொண்டாடுறாங்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காதல் உண்மையான காதல் கர்த்தரிடத்தில் இருந்து வந்த காதல் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய நேசர் அவர் நம்மை நேசித்து இல்லையா இன்னைக்கு காதல தினத்துல எல்லாரும் பூ கொடுக்குறான் என்ன சோப்பு பூ கொடுக்குறான் என்ன எட்டையை கறி காட்டுறான் கிழிச்சு காட்டுறான் இல்லையா என்னை எல்லாம் போடுறோம் எல்லாம் லேசா செய்யறாங்க ஆனா நம்முடைய நேசர் தன்னை தானே கிழித்து தன்னுடைய இருதயத்தையே நமக்காய் வெளிப்படுத்தி இல்லையா நம்மை நேசித்து இருக்கிறார் அவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன இந்த இந்த புத்தகங்கள்ல கீறுற மாதிரி இல்ல நம்முடைய நேசர் எழுதி வைத்த பெரிய காதல் கடிதம் இது ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன அவ்வளவு நேசிச்சு வச்சிருக்கிறார் நான் அப்படிதான் எழுதி இருக்கிறார் ஆனா நமக்கு இப்ப எல்லாம் சலிச்சு போகுது இந்த நாட்கள்ல அவருடைய நேசம் நமக்கு சலிச்சு போகுது அவருடைய ஆசை நமக்கு புரியுதில்ல ஆனா அப்படிதான் தான் அவர் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறார் கர்த்தர் இந்த மாலை வேளையில நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா சத்திய ஆவியானவர் வருகிற இடத்துல அவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவாராம் ஆமென் அவர் சகல சத்தியத்திலும் வழி நடத்தினபடினால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய பிரமாண நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்கு தடவி தடவி உணர்த்துவார் அப்படியே இருக்கு ஹல்லேலூயா அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் நம்முடைய இருதயத்திலே உணர்வுண்டாகும் கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாய் இந்த வருஷத்தை இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாய் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு என்னவோ கீர்த்தியின் ஆண்டு நாங்கள் புகழ்ச்சியாக நாங்கள் கீர்த்தியாக நாங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே ஒரு புகழ் பெற்றவர்களாக விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஒரு மனுஷனுக்கு போலிச்சு வர்றதுக்கு அநேக பாடுகள் இருக்கு அநேக சிரமங்கள் இருக்கு அநேக பிரயாசங்கள் இருக்கு அநேக தியாகங்கள் இருக்கு கர்த்தர் நம்மை அவர் தன்னுடைய குமாரனை தியாகம் பண்ணி அவருடைய குமாரன் மூலமாய் நம்மை கீர்த்தியாக்க விரும்புகிறார் ஆனால் அவர் வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தெளிவாய் புரிந்து கொண்டால் கர்த்தர் இன்னுமாய் சீக்கிரமாய் எங்களை அடுத்த படிக்கு கொண்டு போயிடுவார் ஆமே ஹல்லேலூயா நாங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆமே என்ன வாக்கு தத்துவம் அக்காலத்துல இக்காலத்துல உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் இவ்வளவு நாளும் நீங்க அலைஞ்சு தெரிஞ்சீங்க வனாந்தரங்கள் இருந்தது இல்லையா போராட்டங்கள் இருந்தது அங்கே பாலைவனங்கள் இருந்தது தண்ணீர் இல்லாத நிலங்களை போல வறட்சியான காலங்கள் இருந்தது கதை சொல்ற அந்த காலத்தில எல்லாம் நான் உங்களோட கூட்டிட்டு வந்தேன் நான் இப்போது உங்களோட நெருக்கமாகிவிட்டேன் ஹல்லேலூயா அந்த காலத்திலே நான் கூட்டிக் கொண்டு வந்தேன் இப்போது நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்களை நான் அணைத்துக் கொள்ளுவேன் அதனாலதான் வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கு கோழி தன் குஞ்சுகளை தன்னுக்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறது போல நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் ஹல்லேலூயா உங்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் ஒரு ஒரு கோழிக்கு அந்த குஞ்சுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் பாதுகாப்பற்ற நிலை எப்போ கோழி குஞ்சுக்கு ஒன்றும் தெரியாது அது ஒரு விடுதலையாய் சுதந்திரமாய் அங்க இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து அனுபவிக்க வேண்டும் ஓடி தெரியும் அதுக்கு தெரியாது அதுக்கு மேலே பறந்து அங்கே பறந்து கொண்டு இருக்கிறது ஹல்லேலூயா ஆனா தாய் கோழிக்கு தெரியும் எப்ப இது பாதுகாப்பற்ற நிலை வருகிறதோ அப்ப எல்லாம் போய் தன்னுடைய செட்டைகளை அது விரித்து அப்படி தனக்குள்ளே அடக்கி கொள்ளும் ஹல்லேலூயா அது போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் வரப்போகிற ஆபத்துகள் மத்தியிலே கர்த்தர் தன்னுடைய செட்டைகளினாலே எங்களை மூடுகிறாரா ஹல்லேலூயா 91வது சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்க அவருடைய நிழலிலே தங்கும்படிக்கு அவர் தன்னுடைய இறகுகள் நாள் என்னை மூடுவார்
அந்த வார்த்தையில அவர் சொல்றார் என்ன அவர் தன்னுடைய இறகுகளினாலே என்னை மூடி கொள்ளுவார் அதான் கர்த்தர் சொல்றார் நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் பக்கத்து ஆத்மா சொல்றாங்க கர்த்தர் உங்களை சேர்க்கிற காலம் இது ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை சேர்க்கிற காலம் இது ஹல்லேலூயா ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு கண்களுக்கு தெரியாத பாருங்க கோழி குஞ்சுக்கு பறந்து அந்த பெரிய பறந்து பறக்கிறது தெரியா ஆமென் ஹல்லேலூயா ஏண்டா அதுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கீழுக்கும் இந்த உலகத்துல இருக்கிறத பாக்குறதும் அனுபவிக்கிறதுமா இருக்கிற ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கு அதை அங்கே ஓடுகிற பூச்சியை பார்த்து ஓடி அங்கே போய் அதை பார்த்து தாயை போல கொத்தி சாப்பிடலாம்னு நினைக்கும் அங்கே நடந்து கொண்டிருக்க காரியங்களை பார்க்க பட்டு பூச்சிக்கு பின்னால போகும் எல்லாவற்றையும் பார்த்து 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 கொண்டிருக்கு அதற்கு கண்ணுக்கு தெரியாது அதுக்கு மேலே ஒரு பறந்து பறந்து கொண்டிருக்கிறது கழுகு அங்கே பறந்து கொண்டிருக்கிறது எப்போது ஆபத்து வரும் அதுக்கு தெரியாது ஆனபடினா தான் சொன்னார் உடைய கண்கள் காண உங்கள் சிறை இருப்பை திருப்புவேன் ஹல்லேலூயா கோழி குஞ்சுக்கு கண் குருடா இல்ல ஆனா பயங்கரத்தை பார்க்கிற அறிவு இல்லை அந்த ஞானம் இல்ல அதுக்கு இன்னும் வர இல்ல அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள் மனுஷராலே வருகிற பிரச்சனைகள் உலகத்தினாலே வருகிற பிரச்சனைகள் நம்முடைய மாமிசத்தினாலே வருகிற பிரச்சனைகளை அறிகிற அறிவு வரவில்லை எங்களுக்கு ஹல்லேலூயா எங்களுக்கு இன்னும் விளங்கவில்லை அதனாலதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா யாரோ எனக்கு பிரச்சனை தராங்க இந்த சூழ்நிலை என்னை இப்படியாய் மாற்றி விட்டது அல்லது இவரோடு கூட இருந்தபடினால் இது நடந்து விட்டது அதனால நடந்து விட்டது எல்லாத்தையும் விட இன்னைக்கு அநேக தடவைகள்ல மனுஷ சொல்லுங்கிற ஒரு குற்றச்சாட்டு பிசாசு செய்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிசாசு செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை சகோதரர்ல கடந்த கிழமை எனக்கு கிட்டவாக நல்லாக தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு சில பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்காய் அந்த அந்த தம்பியினுடைய மனைவி அந்த தம்பியினுடைய தாயிடத்துல போய் பேசின போது அந்த தாய் சொன்னா என்ன செய்யறதப்பா அவன் பிள்ளை விடுகிறான் தான் அவன் குடிக்கிறான் தான் அவன் பிள்ளையான காரியம் செய்கிறான் தான் வாலிய பயதை விட்டு விட்டான் பயதத்துக்குள்ளே சத்து கத்தருக்குள்ளே ஆலயத்துல இருந்த பையன்தான் என்ன செய்யறது நீ அவனை மன்னிச்சிரு என்ன பிசாசு அவனை கூட்டி கொண்டு போய் இப்படிதான் செய்யுது ஹல்லேலூயா 23வது சங்கீதத்துல பிசாசா கூட்டி தெரியுது நம்மள ஆமே என்ன எது கூட்டி தெரியுது நம்மள 23வது சங்கீதத்தின்படி எது எவர் என்னை கூட்டி கொண்டு திரிகிறா கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறா ஹல்லேலூயா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிசாசு நிக்கிற வழியிலே நடந்தாலும் பிசாசு பக்கத்திலே வந்து கொண்டிருந்தாலும் மரணத்தை எனக்கு அவன் பயங்காட்டினாலும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது ஹல்லேலூயா பிசாசு கொண்டு போறல சகோதரல நாங்க போறோம் பிசாசு அதனாலதான் கோழி குஞ்ச போல இன்னைக்கு அநேகர் அதை அறிகிற அறிவில்லாதபடினால் தான் எபேசியர் புத்தகத்திலே கர்த்தராகிய தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்னவாம் 24வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போமா நாங்க எபேசியர் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை நீங்க கற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்து நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற சாக்கு போக்குக்கு உரிய கிறிஸ்து அல்ல நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்கு நாங்க கொடுக்கிற காரணமாகிய கிறிஸ்து அல்ல என்னுடைய சோர்வுக்கு என்னை சோர பண்ணுகிற கிறிஸ்து அல்ல கிறிஸ்துவை நீங்கள் இப்படி கற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்து வேற ஆறாம் வாசிங்க கூச்சுக்கள் அல்ல கிறிஸ்துவிடத்தில் இருக்கும் சத்தியம் என்னவோ நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே உங்களை மோசம் போக பண்ணுகிற பழைய மனுஷனால என்ன நடக்கிறோம் நாங்க கெட்டு போகிறோம் அல்லேலூயா என்ன கழுவாத கையை
என்ன ஊர்காய் போத்தவங்களுக்கு போட்டாங்க எனக்கு கட்டு போ பாருங்க திறக்காம வச்சு பாருங்க கட்டு போகாது திறந்து கைய போட்டு பாருங்க ஒரு கிலோ ஒரு ரெண்டு நாள்ல கட்டு போயிடும் என்ன நடக்குது அப்ப மோசம் போக்குற மனுஷன் தான் என்னை கட்டு போக பண்ணிருக்கிறான் அல்லேலூயா கெடுதலான சிந்தைகளை என்னை நோவப்படுத்துகிற நினைவுகளை அதை சாக்கு போக்களை சொல்லுகிற காரணங்களை கொடுக்கிற அந்த எக்ஸ்கியூஸை வைக்கிற ஒரு காரியம் பழைய மனுஷனுடைய காரியம் பழைய மனுஷன் ஒரு பழக்கம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு குற்றம் சொல்றது அது ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து வந்த பழைய மனுஷன் அல்லேலூயா என்ன மனுஷன் அது அவன் சொன்னா என்ன தெரியுமா கனியை அது பழைய மனுஷனாகிய ஆதாமுக்குள்ள இருந்த ஆவி சகோதரன் அது நம்மை கட்டுப்போக பண்ணுகிறது ஏன்னா எப்போதும் ஒரு சாக்கு போக்கை தான் தடுக்கிறது ஆதாம் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்டா கனியை நீ உண்டாயா அவன் கனியை நான் உண்டேன் என்று சொல்லல நீர் தந்த ஸ்திரீ தான் எனக்கு கனியை கொடுத்தது நான் உண்டு விட்டேன் ஹல்லேலூயா ஏன்னா அது பழைய ஆதாம் இன்னொருத்துல எழுதப்படுகிறது ஹல்லேலூயா அது பழைய மனுஷனுக்குரிய சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு நினைவும் அந்த ஆவியம் சகோதரர்ல இந்த வருஷம் எங்களை விட்டு போக வேண்டும் ஹல்லேலூயா நான் எனக்குரியவர் கர்த்தர் ஹல்லேலூயா இந்த பூமியில இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் ஹல்லேலூயா என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்னை சூழ்ந்து தொடர்ந்து வருகிற பிரச்சனையை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்கு போராட்டங்களை தருகிற மனுஷரை பார்க்கிலும் அவர் பெரியவர் எனக்கு இருக்கிற போராட்டத்தை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர்தான் புதிய ஆதாமாகிய கிறிஸ்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க கிறிஸ்துவிடத்துல வரும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பைபிள் சரிக்குள்ள போறேன் ஆதாமிட்ட போன போது தேவன் ஆதாமிடத்திலே போய் கேட்ட போது அவன் சொன்னது யாரோ ஒருவர் என்னை மோசம் போக்கினார்கள் ஹல்லேலூயா இந்த பழைய மனுஷனுக்குள்ள இருக்கிற நினைவு எங்களுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கு அது வீட்டிலேயா இருக்கலாம் சகோதரர்களே நம்முடைய நண்பர்களோடு இருக்கலாம் நம்முடைய சபையில இருக்கலாம் நாளாம் வாழ்க்கையில இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் செலவழிங்க போயிருந்து யோசிங்க இன்னைக்கு நடந்து ஏறின காரியங்களுக்கு யாரு பொறுப்பு ஹல்லேலூயா இந்த நாளில தியானிக்கிற போது ஜபிக்க போகிற போது இரவையில ஒரு 5 நிமிஷம் செலவழிங்க நீ போயிருந்து யோசிக்க இன்னைக்கு நடந்த காரியங்கள் நன்மையோ கெட்டதோ இவற்றுக்கு காரணம் யாரு இதற்கு பின்னணி யாரு இதுல வந்த வெற்றி என்ன வந்த தோல்வி என்ன அடுத்த நாள் வெற்றி உள்ள நாளாய் மாறும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோசிச்சு பாருங்க சம்பாஷணையோ அல்லது யாரோட வந்த பிரச்சனையோ ஏதாவது குறைபாடுகளோ ஆறாலும் வந்த வேதனையோ அல்லது காசு பிரச்சனையோ விசா பிரச்சனையோ வருத்தமோ என்ன என்ன இழப்போ என்று யோசிப்பார் ஹல்லேலூயா ஆதாமிடத்தில் வந்த போது ஆதாம் சொன்னான் இவள் தான் எனக்கு கொடுத்தாள் என்று அவளத்திலே கேட்ட போது அவள் சொன்னாள் பிசாசு கொடுத்தது என்று சொல்லி ஆனால் தேவன் அந்த சாட்டு போக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் அவன் அவனுக்குள்ளே அவருடைய ஜீவ ஆத்மா இருக்கிறபடினான் ஹல்லேலூயா நன்மை தீமை அறியத்தக்கதாய் அவனுக்குள்ளே தீபமாகிய ஒரு மனசாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்ப கர்த்தர் அதைத்தான் பார்த்தார் ஆனபடியா எல்லாருக்கும் தண்டனை எல்லாருக்கும் அதுக்குரிய விளைவுகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்க ஆனா இயேசுவை தேடிக்கொண்டு வந்தாங்க எஸ்தமனே பாருங்க ஒரு ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஒரு சாக்கு போக்கு சொல்லப்பட்டது எஸ்தமனே தோட்டத்திலே அது முறையடிக்கப்பட்டது எப்படி முறையடிக்கப்பட்டது கத்திகளோடு அங்கே வாள்களோடு தடிகளோடு நெருப்பு பந்தத்தோடு இயேசுவை பிடிக்க வேண்டும் என்று ஆதங்கத்தோட வந்த ஜனங்கள் வந்து கேட்டார்கள் நாங்கள் ஒருவர் பிடிக்க வருகிறோம் யாரு சொன்னாங்க நாங்க இயேசுவை பிடிக்க போகிறோம் அவர் சொல்லல அவர் அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் சொன்னார் நான் தான் அந்த இயேசு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏனடா மீ ஐ ஆம் ஐ நோ ஹூ இஸ் இன் மீ ஹல்லேலூயா நான் தான் எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரியும் அவர் சொன்ன மாத்திரத்துல அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்றது ஆமே ஹல்லேலூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெற்றி என்ன தெரியுமா வர்ற பிரச்சனை இல்ல சகோதரர் அந்த பிரச்சனையை எதிர்நோக்குகிற அந்த வல்லமை அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்குமானால் எங்களை சிறையில் அடிச்சாலும் பாதாளத்துல அந்த படுகொடியில போட்டாலும் 3வது நாள் எங்களுக்கு ஜெயம் உண்டு ஹல்லேலூயா அப்ப ஜெயமங்களுக்குள்ள இருக்கு ஆனபடினால இந்த பழைய மனுஷனை நான் எடுத்து போட வேண்டும்
உங்களை மோசம் போக்குறேன் என்ற இயேசுவின்படி நாங்கள் இதை அறிந்து இருக்கவில்லை. ஆதாம் பழைய ஆதாமின்படிதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சாக்கு போக்கு சொல்லுகிறது அல்லது இதுக்கு ஒரு காரணம் தேடுகிறது. ஆனால் இயேசுடைய முறைப்படியில காரணம் அப்படி அல்ல. நீயும் கத்திருந்தான். There are human, there are situations, there are nature, there are character, there are everything is there. But the matter is you and the God. Hallelujah. Hallelujah. கதல நான் மேற்கொண்ட மிச்சத வாசிங்கப்ப கிறிஸ்துவின் படி பறிக்காம அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு நீச்சைகளாலே கட்டப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஹல்லேலூயா என்ன உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய அட்டையிலே என்ன பச்சை குத்தி கொண்டு தெரிஞ்சு பிரயோசனம் ஹல்லேலூயா என்ன என்னத்த குத்தியும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறது புதிதாக பிறக்கும் இல்ல. இன்னைக்கு காதலர் தினம் என்ன உள்ளத்தை தந்த உள்ளத்தையே உனக்கென்று கொடுத்த கர்த்தருடைய நாள் இது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன காதலர் தினம்னா காதல் தான். தன்னையே கொடுத்து காதலிச்சன சும்மா மூன்றாவது நாலாவது மனைவியை வச்சுட்டு ஐந்தாவது அல்லது எட்டாவது பதினாலாவது மனைவிக்கு மாளிகை கட்டுறது காதல் சின்னம் அல்ல. கல்வாரியில இருக்கிற சிலுவை தான் காதல் சின்னம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னை அடிக்க கொடுத்து ரத்தத்தை கொடுத்ததுதான் காதல் சின்னம் சகோதரர்களே இல்லையா. நம்ம வைத்த நேசத்தின் நிமித்தமா அப்படிதான் சொல்றது என்ன. நாம் பாவிகளா இருக்கையிலேயே அவர் நம்மை நேசித்தபடினா அவருடைய திருக்குமாரனை எங்களுக்காய் அடிக்க கொடுத்தார். அதான் அந்த நேசம். ஹல்லேலூயா. ஞாபகம் கொள்றது நல்லதானே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பழைய மனுஷன் அவன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டாலும் அவனுக்குள்ளே இருந்த ஆவி அது அங்கே மோசம் போக்குறதா இருந்தபடினாலே நாங்கள் மறுபடியும் பிறக்கத்தக்கதாய் கிறிஸ்துவாகிய புதிய நீதியினாலும் பரிசுத்தினாலும் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து என்கிற அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனமா இருந்த சோர்ல கிறிஸ்து என்கிற உபதேசம் மங்கி கொண்டே போகுது. இன்னைக்கு அநேக உபதேசங்கள் வந்திருக்கு. எப்படித்தான் எவ்வளவு வந்தாலும் மனுஷன் தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்டும்படிக்கு அங்கே நியாய பிரமாணத்தையும் பேசிக்கொண்டும் அல்லது இதை மறைக்கும்படிக்கு எல்லாவற்றை செய்து எல்லாத்துக்கும் மேலாக வாழ முடியும் என்று எல்லாவற்றை அனுபவிக்க கிருபை என்றும் இன்னைக்கு போய்கொண்டிருக்கு. இடையில கிறிஸ்து இருக்கிறார் மறந்து போனான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மறந்து போகாதீங்க. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பகுதி ஆபத்துங்க கிறிஸ்துவை தரிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ தரிக்கிறண்டா என்ன. கிறிஸ்துவ தரிக்கிறண்டா என்ன. கிறிஸ்துடைய குணாதிசயங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு வேதம் சொல்றது. கிறிஸ்துடைய இயல்புகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இந்த வருஷம் நாங்க படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எங்களை சிறை பிடிக்கிற சிந்தைகளை விடுதலை ஆக்குற சிறை இருப்புகளை இல்லையா திருப்புகிற வருஷம் இது. சிந்தனையின் சிறையிருப்புகளை திருப்புகிற வருஷத்துல கத்தர் அதனுடைய சுவாபத்தை நான் கிறிஸ்துடைய சுவாபத்தை நாங்க ஒரு காரியத்தை படிச்சோம் என்னமோ எந்த காரியம் படிச்சு முடிச்சோம் ஒன்றுதான் இதுல ஒத்து போகாமை அல்லது ஒத்து போதல் ரெண்டு படுத்துக்கொள்ள இதுல ஒத்து போகணும் எதுல ஒத்து போக கூடாது எதில் சம்மதிக்க வேண்டும் இதிலே நாங்க சம்மதிக்க கூடாது. பாவத்துக்கு காரியங்களுக்கு நாங்க சம்மதிக்காதபடிக்கு கிறிஸ்து ஒத்து போகவில்லை ஒத்து போனார். ஹல்லேலூயா. என்ன பாவிகளோட ஒத்து போனார் பாவத்தோட அவர் ஒத்து போகவில்லை. தட்ஸ் எ பேலன்ஸ். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை அவர் போட விரும்பவில்லை. தேவன் அழைத்த அழைப்புக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா. அப்ப ரெண்டு காரியத்திலும் நாங்க எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்றத நான் படிச்சோம். இன்றைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போகிற காரியம்
தாமதித்தல் அல்லது தள்ளி போடுதல் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்பு தாமதித்தல் அல்லது தள்ளி போடுதல் டிலே ஹல்லேலூயா என்ன யுத்தத்தை யுத்தத்தை பண்றது தாமதிக்கிறது அல்லது தள்ளி போடுதல் இந்த காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம் ஹல்லேலூயா தள்ளி போடுறதுனால என்ன காரியம் நடக்கும் ஏன் தள்ளி போடக்கூடாது எதை தள்ளி போட வேண்டும் எதை தள்ளி போட கூடாது என்று எதை நாங்க லேட் பண்ண வேண்டும் எதை லேட்டாக செய்யக்கூடாது ஏன் நாங்க லேட் பண்ணக்கூடாது என்ற காரியத்தை நான் பார்க்கலாம் முதலாவது பாருங்க நீதிமொழிகள் 27:1 வாசிங்க நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே ஹல்லேலூயா நாளை என்கிற ஒரு காரியம் நிச்சயமா இல்லாது இருக்கிறபடினால் நாளைக்கு என்று நான் தள்ளி போடக்கூடாது ஆமென் நாளை என்பது நிச்சயமற்றிருப்பதால் நான் நாளைக்கு தள்ளி போட கூடாது என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு தள்ளி போடக்கூடாது அப்படின்னா ஆவியின் கனியில ஒரு காரியம் இருக்கேன் என்ன காரியம் தள்ளி போட சொல்லி ஒரு காரியம் இருக்கேன் என்னது நீடிய பொறுமை நீடிய சொல்லுங்க இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க போய் பாருங்க அதுக்கு பேஷன்ஸ் என்றது இல்ல லாங் சஃபரிங் என்று அதாவது நீங்க பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்றது எழுந்தமானமா எந்த காரியத்தையும் பேசுறதோ செய்யறதோ தவிர அது தள்ளி போடுகிற போஸ்ட்போன் அல்ல ஹல்லேலூயா அப்ப நாளை வந்து அப்ப ஞானவான் என்ன சொல்லுகிறான் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை 27:1 என்ன சொன்னான் நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே ஹல்லேலூயா நாளைக்கு ஒரு நாள் எனக்கு பிறக்குமா என்றது ஒருவருக்கும் தெரியாது சில நேரம் இந்த நாள் இன்றைக்கு ஒரு நாள் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாளையாண்டுக்கு ஒரு நாள் இருக்கு அதுக்கு அடுத்த நாள் பெரிய ஒரு பயணம் இருக்கு ஆனால இந்த காரியங்களை எதையும் விட்டுருக்கலாமோ அல்ல தள்ளி போட்டிருக்கலாமோ இல்ல கத்தர் எனக்கு திரும்பவும் இந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினா 27:1 நீதிமொழிகள்ல இருக்கு நாளைய நாள் பிறப்பது உனக்கு தெரியாது இன்றைய நாள்ல யார் இந்த வார்த்தையினாலே விடுதலையாக இருக்கிறாங்களோ யார் இந்த வார்த்தையினாலே ஒரு தீர்மானம் எடுக்க இருக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தினாலே அவருடைய வாழ்க்கையில எத்தனை வெற்றி வர போகிறதோ அதை நான் அறியாது இருக்கிறபடினால கத்தர் சொல்ற நாளைய நாளை குறித்து நிச்சயம் இல்லாத இருக்கிறபடினால இன்றைக்கு என்று இருப்பதே நமக்கு நலமாயிருக்கு ஹல்லேலூயா அதனால நாளைக்கு எதுவும் இல்ல இன்றைக்கு ரட்சணிய நாள் ஹல்லேலூயா இன்றைக்கு தான் நடக்கும் இன்றைக்கு இப்போது என்று சொல்லும் வரைக்கும் இப்போது என்று சொல்லும் வரைக்கும் நாங்க அடிக்கப்படுகிறோம் நெருக்கப்படுகிறோம் நோவப்படுத்துறோம் ஆனா நாளை என்பது எங்களுக்கு நிச்சயம் இல்ல சில வேளை நாளைய நாள் நல்லதா இருக்கலாம் இல்லாவிட்டால் நாளைய நாள் நான் கத்தரணத்திலே இருக்கிறதா இருக்கலாம் ஆனா இன்றைக்குன்றது நிச்சயமா இருக்கக்கூடிய நாளைக்கு செய்வோம் என்று நாங்க போடக்கூடாது என்ன என்னதை எடுத்து வைப்போம்டா எல்லாருக்கும் வர பிரச்சனை இருக்கா இல்லையா நம்ம வாழ்க்கையில போஸ்ட்போன் என்ன சில பேர் சந்தோஷமா சிரிக்காங்க இப்படியும் ஒரு சிறை இருப்பு இருக்கா இது சிறை இருப்பு தானா கத்தருக்கு சோத்திரம் கண்களை திறக்கிறார் ஆமே ஹல்லேலூயா என்ன நானே செய்யிருக்கிறேன் எத்தனையோ தடவை இல்ல நான் சொல்றேன் நாளைக்கு பார்க்கலாம் என்ன கலட்டி வைக்கல அது நாளைக்கு பார்க்கலாம் ஆமே ஹல்லேலூயா என்ன நாளைக்கு இல்ல நாளைக்கு செய்ய வேண்டாம் கத்த சொல்ற இன்றைக்கு அடுத்தது பாருங்க பிரசங்கின் புத்தகம் 3:22 இன்னொரு எடுத்து கொடுங்க 6:12 பிரசங்கின் புத்தகம் இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன் இதுவே அவன் பங்கு தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்
அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? பின்னால வர காரியம் ஒருவருக்கு தெரியாது. பின்னால இருக்கிற விஷயத்தை நீ நினைச்சு அதெல்லாம் நடக்கும் என்று நீ இருக்காத. இப்ப என்ன தெரியுமா, பின்னால நடக்கிற காரியம் தெரியாதுன்றதுக்காக டோன்ட் பி இல்லையா அன்பிலீவ்ல இருக்க வேண்டாம். பாருங்க, இதெல்லாம் பிரச்சனை கொடுக்குதுல்ல. என்ன நாளைய நாள் தெரியாது, அப்ப நம்ம பொறுமையா இருக்கலாமே. பொறுமையா இருக்கிறதுக்கு வர என்ன நாளைக்கு தள்ளி போடுகிறதுக்கு வர ஹல்லேலூயா. 3:22 பிரசங்கி, பிரசங்கி 3:22-6:12 எடுத்துக்கொள்ளலாம். 3:22 சொல்லுது பாருங்க, பின்னுக்கு போற காரியம் இப்ப பாருங்க. நம்முடைய விசுவாசம் என்ன? விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாது. பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் காணப்படாது, ஆனால் அதுல எங்களுக்கு நிச்சயம் இருக்கு. அது விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப நான் எனக்கு தெரியாதானே நாளைக்கு இருப்பனோ இல்லையோ தெரியாது, ஆனபடினால நாளைக்கு எழுப்புதல் வருதோ இல்லையோ தெரியாது, அதுக்காக நான் செய்ய விடுவோம் அதுக்குள்ள போக கூடாது. ஹல்லேலூயா. நாளைக்குன்றது பின்னுக்கு நடக்கிற காரியம் எனக்கு தெரியாண்டாலும் கத்தருக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருக்கிறதும் தேவன் தந்த தரிசனமும் ஒரு நாளும் போய் சொல்லாது. அது நமக்காக நடக்க போகிறது, அதை தேவன் செய்ய போகிறார். ஆனா நான் பின்னுக்கு போடக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்க விசுவாசிக்கணும் சகோதரர்களே. நாளைக்கு ஒரு நாள், இன்னொரு நாள் இருந்தால் நாங்க, அதனாலதான் யாக்கோபு புத்தகத்துல சொல்லுது, நாளைக்கென்று ஒரு நாள் இருந்தா நாம் என்ன செய்யணும்? கத்தருக்கு சித்தமானால் நாங்கள் அந்த ஊருக்கு போய் வியாபாரம் செய்வோம் என்று நாங்கள் சொல்லலாமா? கத்தருக்கு சித்தமானா, ஆனால் அந்த வார்த்தை சொல்லக்குள்ள நாளைக்கு வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் தேவையும் இருக்கு. ஹல்லேலூயா. நாம சொல்லக்கூடாது கத்தருக்கு சித்தமான நாளைக்கு போக முடியல. நாளைக்கு ஒரு நாள் காரியம் இருக்கு, ஆனால் கத்தருடைய சித்தம் இன்றைக்கு என்னோட இருக்கு. பின்னால வார காரியத்தை நீ அறிய மாட்டால், ஆனால் உன்னுடைய விசுவாசம் அதிலே குறைவுபடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அதனால குறைவுபடக்கூடாது. இன்றைக்கே செய்வோம், இன்றைக்கு முடிப்போம் இல்ல, பின்னால வார காரியத்தை அறியும். 6:12 வாசிங்க. நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? நாளைக்கு தனக்கு பின்னால என்ன இருக்குன்னு அறிவிக்கிறவன் யார்? நாளைய பத்தி தான் சொல்லுது. நாளைய நாள் நிச்சயம் இல்லை, ஆனபடினால நாளைக்கு தள்ளி போட வேண்டாம், பின்னுக்கு போட்டு விட வேண்டாம். இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறத இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டும், நாளைக்கு செய்யக்கூடாது. பின்னுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருமா இல்லையான்றது எனக்கு தெரியா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்காய் நான் இப்போதே ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா.
I know what I am going to preach and I know what God is going to talk through me. Everything is ready, but I am not sure about that day. But I believe God is there and He is going to do it. Hallelujah. Hallelujah. நாளே நாள் விஜயம் இல்ல 8 7 வாசிங்க பிரசங்கி இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்ல தக்கவன் யார் 10 14 மூடன் மிகுதியாய் பேசுகிறான் நடக்க போகிறது இன்னதென்று மென்ஷன் அறியான் தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார் அப்ப பின்னால காலங்கள் நிச்சயமற்றிருப்பதால் நான் பின்னுக்கு தள்ளி போடக்கூடாது பின்னுக்கு தள்ளி போடுறதுனால ஆபத்து இருக்கு என்னென்றா நாங்க செய்ய வேண்டியதை செய்து முடிக்காமல் அது நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு சந்ததிகளுக்கு பிழைக்கிற காரியமா போகும் சின்ன சொல்லி அழுவாங்க பாத்தீங்களா அப்பா சொன்னவர் என்ன அன்றைக்கு சேரன்வர் இல்லையே அன்றைக்கு தாய சொல்லி அழுவாங்க இல்லையா மரண வீடுகள்ல போக்குள்ள இந்த கதையெல்லாம் கேட்கலாம் எங்களோட இது செய்வார்னு சொன்னாரு இன்னைக்கு செய்திருக்கலாமே அப்படினால நாளைய தினத்தை குறித்து நமக்கு நிச்சயம் இல்லாத இருக்கிறபடினால நாங்க நாளைக்கு தள்ளி போடக்கூடாது இரண்டாவது காரியம் வாழ்க்கையை குறிச்சு ஒரு தைரியம் நாங்க வாழ்கிற வாழ்க்கை என்ன எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எங்களை அறியாத ஒரு தைரியம் சொல்லலாம் அல்லது என்னன்னு சொல்றது துணிகரம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஜீவனத்தை குறித்த துணிகரம் அது பிரச்சனையா மாறும் நமக்கு வாசிங்க யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையே போல் இருக்கிறதே என்ன எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எங்களுடைய ஜீவனத்தை குறித்து துணிகரமா இருப்போமானா மனம் திரும்புதல தள்ளி போடுவோம் இல்லையா நாங்க நினைச்சிட்டு இருப்போம் சரி இப்ப அனைவர் சொல்லக்குள்ள இப்படிதான் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் செய்துட்டு கொஞ்சம் வயசாகக்குள்ள என்ன கை கால் ஆட்டம் எடுக்கக்குள்ள அல்லது ஏழாம போக்குள்ள எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் கோயில் குளம் அப்படி என்று சொல்லி நாங்க தெரியலாம் அவங்களுக்கு தெரியாது என்ன தெரியுமா யங் ஏஜ்லயே ஒரு நரம் பெழுத்துண்டா என்ன எல்லாம் எழுத்துரும் அதுக்கு பிறகு கத்தரை கூப்பிட்டாலும் கத்தராலும்னு செய்ய முடியாதுன்னா கத்தர் எத்தனையோ தடவை அவருடைய வாழ்க்கையில இருதய கதவுல நின்று தட்டி இருப்பார் ஹலலுயா ஹலலுயா எத்தனையோ தடவை காரியங்களை கொடுக்கிறார் அவங்களுக்கு ஜீவனத்தை குறித்து ஒரு பெருமையும் ஒரு துணிகரம் அதனால நாங்கள் தள்ளி போடுகிறோம் ஏ அதனால நாங்க தள்ளி போடக்கூடாது என்ன எங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவ்வளவு நிச்சயம் நமக்கு இருக்கக்கூடாது நம்முடைய சுகத்தை குறித்து பாருங்க நான் பாக்குறவன இள வயதுல இருந்தாப்புல ஆட்டிடக்ல சாரா சின்ன வயசுல 12 வயசுல பிள்ளைகளுக்கு 10 வயசுல 3 வயசுல டயபெட்டிஸ் வருது பிரஷர் வருது காரியங்கள் வருது இதுக்கெல்லாம் வயசு அல்லது காலங்கள் எல்லாம் காரணம் இல்ல அதாவது அந்தந்த நேரத்துல நம்மை தாக்குறதுக்கு ஆனபடினால நாங்க துணிகரம் கொண்டு எங்களுக்கு தேவன் தருகிற கிருபைக்கை தள்ளி போடக்கூடாது ஹல்லேலூயா இரண்டாவது வசனம் சொல்லுது யோபு 7:6 வாசிங்க 7 அதிகாரம் என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்னுடைய ஜீவன் நெய்கிறவன் எரிகிற நாடாட்டம் தெரியுமா நெய்கிறன்னா தெரியும் அவங்களுக்கு அது அந்த கைத்தறியில பார்த்தா தான் தெரியும் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்குள்ள எரிஞ்சு விடுவான் என்ன அந்த நூலை எதிரா போற நூல் ஒன்று எறிவான் அது சீக்கிரமா எங்கால போய் விடும் அப்ப கடக்கன் மற்ற அடிப்பான் என்ன அப்ப அந்த த்ரெட் வந்து நிட்டிங் வந்து அந்த நடந்து கொண்டு இருக்கும் அவன் சொல்றான் தெரியுமா நெய்கிறவன் உங்களுக்கு தெரியுமா சில சில குளோத்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க சில நேரம் ஸ்வெட்டர் எடுத்து பாருங்க ஸ்வெட்டர்ல ஒரு நூலை இழுத்திங்களோ என்ன அப்படி இழுத்து கொண்டு இருக்கு இழுபட்டு வந்து கொண்டே இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படி கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் நார்மாசியா வந்துடும் சில காரியம் அப்படியே கலந்து கொண்டு ஏண்டா அதுக்கு அத மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்றான் எங்க இழுத்தா எங்க முடிஞ்சு போகும் தெரியாது
மனுஷன் குள்ள உலகத்தை ஏழுதர சுத்துற அளவுக்கு நார்கள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு உலகத்தை ஏழுதர சுத்தக்கூடிய அளவுக்கு நரம்புகள் மனுஷன்ல இருக்கா தன்னுடைய உலகத்தை ஏழுதர சுத்தலமா அந்த நரம்புல எங்க இழுத்தா எங்க வாழ்க்கை போகும்னு யாருக்கும் இன்னும் தெரியாது ஏதோ புழைச்சா சொல்லுவான் இது இதால வந்திருக்குன்னு சொல்லுவான் ஆனா எதனால புழைச்சதுன்னு தெரியாது நீங்க போய் கேட்டு பாருங்க we don't know பரம்பரையா இருக்கும் அல்லது ஏதாவது இருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது யோ பதத்தா சொல்லுகிறார் எப்படி இருக்கான் வாழ்க்கை என் நாட்கள் நெய்கிறவன் அறிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து துணிகரமான ஒரு நினைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் காரியங்களை தள்ளி போடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையை குறித்த துணிகரம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இருந்தா என்ன செய்வோம்டா இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்ல ஆனா அப்படினாலே செய்ய வேண்டியதை நான் செய்வேன் என்று நான் நினைவுக்கு கொண்டு வருவோம் கணவர் நினைச்சிருக்கிறதா என்ன கத்தட்ட வாரத்துக்கு கொஞ்ச நாள் போய் வரட்டும் என்ன இப்ப எல்லாம் அப்படி இருந்து என்ன செய்யறது என்ன இப்ப எல்லாம் ஸ்டைலா அப்படி இப்படி என்ன ரெண்டு கால் இருந்தா நாலு கால நடக்கணும் என்ன நல்ல நல்ல அழகா தலைமை இருந்தா என்ன அதுக்குள்ள நாலஞ்சு என்னத்தையாவது போட்டு விதைச்சு நிமித்தி விடணும் இல்லையா அதெல்லாம் இருக்கு எப்பயும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படித்தான் நினைச்சது பாத்தீங்களா அல்லேலூயா ஏன்னா துணிகரம் என்ன துணிகரம் உங்களுக்கு வாழ்க்கையை குறித்து இருக்கிற துணிகரங்கள் இருக்கபடினால ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் ஒன்று நாளாகமம் 29:15 வாசிங்க ஏன் நாங்கள் தள்ளி போடக்கூடாது அல்லது தாமதிக்க கூடாது என்ற காரியங்களை பார்க்கிறோம் முதலாவது என்ன பார்த்தோம் நாளை நிச்சயம் இல்லாத இருக்கிறபடினால் நாங்கள் தாமதிக்க கூடாது இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத இருக்கிறபடினால் நாங்கள் தாமதிக்க கூடாது நல்லா விளங்கிச்சா நம்முடைய ஜீவனை குறித்து நமக்கு துணிகரம் இருக்க கூடாது நம்முடைய ஜீவனை குறித்து பயம் இருக்க வேண்டும் அதனாலே தாமதிக்க கூடாது வாசிங்க ஒன்று நாளாகமம் 29:15 உமக்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை ஆமென் நாங்கள் நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லாதபடினால நிலைத்திருக்கிற நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தை நாங்க செய்யணும் தாமதிக்க கூடாது ஹல்லேலூயா சரியா பிள்ளையா நம்முடைய வாழ்க்கை நிலையில்லாத இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை எப்போ ஆகிலும் எப்படி ஆகிலும் முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நாங்க தள்ளி போட கூடாது ஹல்லேலூயா நாளைய நாள் நிச்சயம் என்றபடியா தள்ளி போட இயலாது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லை என்றபடினால நாங்க தள்ளி போடக்கூடாது மூன்றாவது என்ன தெரியுமா கிறிஸ்து மறுபடியும் வருகிறார் என்றபடினால் தள்ளி போடக்கூடாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எப்பயும் வருவார் என்று நாங்க அதை மறந்து போய்தான் இருக்கிறோம் என்ன 24 மணி நேரத்துல நான் நினைக்கல ஒரு 20 நிமிஷமாவது அதை குறித்து யோசிக்கிற ஒரு நாள் 20 நிமிஷமாவது யோசிக்கிறோமா கத்தர் வர்ற நேரம் அப்படி இருக்கு கத்த வருவார் நோ தேர்ஸ் நோ நத்திங் தேர் இவன் ஊழியத்துல கூட நாங்க இருந்து ஊழியம் செய்யறதுல கூட நான் உண்மையா சொல்றேன் சில வேளையில ஊழியத்துடைய பாரமும் ஆத்மாக்களும் அதை கொண்டு நடத்துற காரியமும் அது அவருடைய திட்டங்களை செய்யறதுதான் ஊழியக்காரர் கூட இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கத்தர் வருகிறார் சீக்கிரமாய் வருகிறார்ன்றபடினால நாங்க காரியங்களை தள்ளி போடக்கூடாது காலம் தாழ்த்துதல் கூடாது ஏன்னா கிறிஸ்து வருகிறார் வருகிற போது என்ன சொல்றாங்க மாறுனாதான் சீக்கிரமாய் வார் அப்ப கிறிஸ்து சீக்கிரமாய் வர்றார் நமக்கு தெரியுதில்ல ஏனென்றால் அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கு அப்ப நமக்கு 1000 வருஷம் போனாதான் இது நடக்கும் போல இருக்கு அவருக்கு ஒரு நாள்ல வந்துடுங்கிற மாதிரி இருக்கு The calculation is different. அதனால ஆண்டவர் உங்களுடைய நினைவுக்கும் என்னுடைய நினைவுக்கும் நிரம்ப வித்தியாசம் உன்னுடைய நினைவுகளுக்கும் என்னுடைய நினைவுகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி 1000 வருஷம் இடைவெளி இருக்கு ஆனவனால எங்களுக்கு தெரியாது கத்தருடைய ஒரு நாள் எப்போது நிறைவேற போகுது ஹல்லேலூயா அங்க சொல்லுற போது அதனே சொல்ற அவர் தாமதிக்கிறார் என்று அநேக
அசதியா இருக்கிறது போல நீங்க இருக்க வேணாம் ஏனென்றால் அவருக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல இருக்கும் ஹல்லேலூயா योजि इन वेद पुस्तक क्रिस्त मेसलोनिकोवान पलय सर आगे रर्षम कर्षापोद इन So we, nanga enna pa, we can postpone something. Eda innum oru 150 200 varsham chellala. Enna vedatha vachi calculate panna thodanguvaanga aavikuriyavargal appadi theriyuma ulagathin kadasi pariyandham suvisesham chollapadum appozhudhu than mudivar. Adu ulagathin mudivu. Adukku mudhal Kristu varuvar vedathin padi. Hallelujah. Puridha ungalukku. Adu ulagathinudaiya mudivu. ஆனால் கிறிஸ்து நடுவானத்துல வந்துருவார் ஆயிரம் வருஷ வருஷாச்சு இருக்கு அதுக்கு பின்பதாகதான் எல்லாம் முடிஞ்சு நாங்க தேவனோடு கூட இருக்க போகிறோம் ஆனால் கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன காரியம் என்ன தரிசனம் என்ன வேலை என்ன ஊழியம் என்ன பாடு என்ன உழைப்பு என்ன சம்பாத்தியம் என்ன சொத்து எந்த பெருக்கம் எதுவா இருந்தாலும் नाम उन्मै சத்தியம் போய் சொல்லாது ஆரம்பினால வேதம் என்ன சொல்லுது வருகிறவர் வருகிறவர் மீன்ஸ் அவர் வர போகிறவர் வந்தே தீர்வார் ஹல்லேலூயா அப்ப வருகிறவர் என்றா வருகிறதுக்காய் ஒருவரை தேவன் ஆயத்தப்படுத்தியே இருக்கிறார் எப்ப ஆயத்தப்படுத்தினார் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் எப்போதெல்லாம் இருந்திருந்தாரோ அப்போதிலே இருந்தே தேவன் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா.
எண்பது வீதம் நடக்க இரண்டாயிரம் வருஷம் நடந்திருக்கிறபடினால் இன்னும் ஒரு இருபது வீதம் நடக்கிறதுக்கு எத்தனை கணக்கின்படி வரும்? எண்பதுக்கு இருபது வருஷம் இரண்டாயிரம் உண்டா? இருபது வீதம் நிறைவேற என்ன ஒரு இருநூறு முந்நூறு வருஷம் செல்லும் நினைப்பான், நானூறு வருஷம் செல்லும் நினைப்பான். ஆனா அப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு காலத்துக்கு நடந்தது போல இல்ல, இப்ப நடக்கிறது சீக்கிரமாய் நடந்து கொண்டிருக்கிறபடினா உலக சரித்திரத்தை எடுத்து ஆராயணம் சொல்றாங்க. உலகம் தொடங்கும் நாள்ல இருந்து வந்த சூறாவளிகளை எல்லாம் கணக்கு பார்க்கிற போது, எரிமலை வெடிப்புகளை கணக்கு பார்க்கிற போது, நில அதிர்ச்சிகளை கணக்கு பார்க்கிற போது, பூமியில வந்த கொள்ளை நோய்களுடைய பாதிப்புகளை அளக்கிற போது, அந்த நாட்கள்ல வந்த ஃப்ரீக்வெண்டை விட இப்ப நடக்கிறது அதிகமாயிருக்கு. அதனால இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா நடந்தது, இப்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள திரும்ப திரும்ப நடக்குது வேற வேற இடங்கள்ல. ஹல்லேலூயா. அப்படி அர்த்தம் என்னண்டா, தேவனுடைய காலம் நெருங்கி கொண்டு வருகிறால். வாசிங்க அந்த வசனத்தை, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போர்வானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். ஹல்லேலூயா. என்னத்தினால நீதிமான் பிழைப்பானோ? விசுவாசத்தினால. என்ன இப்ப பாருங்க, இப்ப பிழைக்கிறா, பின்னால இருக்கிறதே நாம யோசிப்பான். நீ விசுவாசிக்க வேண்டும், சொல்லப்பட்டிருக்கிறது, அது நடைபெறும், அது நிறைவேறும். அது காலம் தாழ்த்தினாலும் அது நடக்கும். அதை நடக்க ஏற்படுத்தினவன் மறித்து போனாலும் நடக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம் கர்த்தர் நம்மோடு பேசினார், மோசே மறித்தாலும் தேவன் பண்ணின திட்டம் காணான், அது நிறைவேறினது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகலாம், ஆனா கர்த்தருடைய தரிசனத்தை அடையும் வரையும் கர்த்தர் ஓய்ந்திருக்க மாட்டார். கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும், யாரை ஆகிலும் கொண்டு வந்து எதை ஆகிலும் செய்து அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றிய தீர்வா. மோசே மறிச்சிட்டு இருந்ததுக்காக, மோசேட்டு கொடுத்த பலகைய எல்லாத்தையும் முடிஞ்சதுன்றதுக்காக அங்கே அவர் விட்டு விடவில்லை. ஒரு பலகை உடைந்தாலும் திருப்பி ஒரு பலகையை எடுத்து கொடுத்தார். ஒரு மோசே மறித்தாலும் இன்னொரு யோசுவாவை எழுப்பினார். யோசுவா மறித்தாலும் அங்கே அநேகரை எழுப்பினார். அதுக்கு பின்பதாகவும் இன்றைக்கும் நமக்குள்ளே அவருடைய ஆவியானவர் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் யோசிச்சார், அவர் நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. ஆனபடினால் அவர் கொஞ்ச காலத்தில் வருகிறார். விசுவாசி நீதிமான், இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதுக்கு பிறகு சொல்லி வார்த்தையை வாசிங்க, பின்வாங்கி போவான், பின்வாங்கி போவானான. என்னத்துக்கு இந்த வசனம், இந்த வசனத்தோட சொல்றாங்க என்ன? கனபேர் இயேசு கிறிஸ்து வர தாமதமாகும் என்று தங்களுடைய எல்லா காரியங்களையும் போஸ்ட்போன் பண்ணி கொண்டிருக்கான். பின்மாற்றமாகி கொண்டிருக்கிறாங்க. They are not efficient anymore. தாமதம், தள்ளி போடுதல், பின்வாற்றம், பின்வாங்கி போவானா? யோசிக்காதீங்க. பின்மாற்றம்ன்றது சபைக்கு வந்துட்டு சபையில நின்றுட்டு வராம நிக்கிறதல்ல, விசுவாசத்தில இருந்து குறைஞ்சு கொண்டு போறதுதான் பின்மாற்றம். ஹல்லேலூயா. உற்சாகத்தில இருந்து தாமதிக்கிறதான் பின்மாற்றம். தேவனுடைய அக்னி அணைந்து கொண்டிருக்கிறதான் பின்மாற்றம். அபிஷேகம் குண்டி கொண்டு போறதான் பின்மாற்றம். நம்முடைய தியாக நிலைகள் அல்லது நாங்க கர்த்தருக்கு செய்து வந்த, அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுற போது உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு உண்டு. ஏன் தெரியுமா? வாசிங்க முன் அமதிகாரம் எடுத்து பாருங்க. எந்த சபைக்கு சொல்றார் வாசிங்க? ஆதியில தேவன் மேல ஒரு பற்றுதலா இல்ல என்ற ஒரு அன்பா இருந்தவங்க, நேசமா இருந்தவங்க, அவங்களுக்கு கர்த்தர் எழுதுறார் பாருங்க. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, பதினாலாவது வசனத்துல இருந்தா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இப்ப அப்படி இருக்கிறானே, யூ பிகேம் வெரி லூக்
லூக்கோ நீ குளிரும் இல்ல இப்ப அனலும் இல்ல நீ குளிர குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும் இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானென்றும் திரவிய சம்பன்னென்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு இதோ வாசற்படி என்ன தெரியுமா நடந்துட்டு உள்ளுக்குள்ள இருந்த இயேசு வெளியில போட்டுட்டான் அதனால வாசற்படியில இருந்து தட்டுற They have put the Jesus out. This is one church. Hallelujah. நீ என்ன என்ன வச்சு என்னோட அன்பா நேசமா இருந்த நீ இப்ப நீ என்ன வழியில விட்டு கதவை போட்டிட்டா ஆனா நீ சபைதான் சபைதான் அழைக்கிறாங்க ஆனா நான் உன்ன நேசம் இல்ல என்ன நீ என்ன வழியில விட்டுட்டா இது ஒரு சபை இன்னொரு சபை இருக்கு அத மற்றது வாசிங்க எங்க இருக்கு ரெண்டு நாலுல வாசிங்க ஆனாலும் நீ முந்தி இருந்து வாசிங்க மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பாருங்க ஆரம்பத்துல பெரிய கிரியை பெரிய பிரயாசம் வாசுங்க உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்ன ஆதில நிரம்ப தியாகம் நிரம்ப பிரயாசம் நிரம்ப சகிப்பு நிரம்ப காரியம் கத்தருக்கிட்டு எழும்புனா இருந்தா போனா வந்தா ரச்சிக்கப்பட்டவனே ஒரு ஒரு உற்சாகம் கத்தருக்கிட்டு எல்லாத்தையும் வளர்ந்து எதனாலும் அடிபட்டாலும் எப்படி இருந்தாலும் பார்த்தா ஆனா இப்ப உன்னையில எனக்கு ஒரு குறை இருக்கு என்னண்டா நீ பின்மாற்றம் ஆயிட்ட என்ன நீ ஆதியில வச்சிருந்த அந்த அன்பு உனக்குள்ள இல்லாம போயிட்டு இதத்தான் அந்த வசனம் அங்க சொல்லுது நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் விசுவாசம் இல்லாம போன அவனுடைய ஆத்மாவில கத்த பிரியமாயிருக்க மாட்டான் அப்ப உனக்கு இருந்த அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தினாலே உண்டாகின ஒரு அனல் ஒரு அபிஷேகம் ஒரு அக்கினி அந்த அக்கினிக்காய் நீ பட்ட பிரயாசம் அதுக்காக நீ செய்த தியாகம் இப்ப ஒண்ணும் இல்லை யூடி நீ செய்ததை நான் அறிஞ்சிருக்கிற பொய்யனா இருக்கிறவங்கள நீ சகிச்சத அறிஞ்சிருக்கான் ஆனா நீ இப்ப அப்படி எல்லாம் செய்யறது இல்லையே ஏனண்டா கத்தர் வருகிறார் என்றத நாங்க மறந்திருக்கிறபடினால் எங்களுடைய விசுவாசத்துல தாமதம் நம்முடைய கிரியையில தாமதம் நம்முடைய பிரயாசத்துல தாமதம் நம்முடைய அபிஷேகத்துல தாமதம் ஆனா அப்படினால நம்முடைய தியாகத்துல தாமதம் கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்றபடினால நான் தாமதிக்க கூடாது மத்தேயு 24:48-51 வரை வாசிங்க அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அல்லேலூயா கர்த்தர் வர தாமதிக்கிறார் என்றபடினால கர்த்தர் ஒரு ஓமே சொல்றார்
ஒரு இடத்துல ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போறார் வாசிங்க அதுல அந்த வசனத்துக்கு முன்பா இருக்கிற ரெண்டு வசனங்கள் வாசிங்கன்னா அதுல பொருள் விளங்கும் அநேக பிரச்சனையினால அநேக தீர்வினால அநேக ஊழியங்களினால கூட நாங்க இன்றைக்கு கர்த்தர் சீக்கிரமாய் வர்றாருன்னு மறந்து போனோம். உண்மையா சொல்றேன், உலக காரியம் மாத்திரமல்ல ஊழியங்கள் பெருத்து காரியங்கள் சிரமமா போறபடினால நான் அதிக தடவைகள்ல நான் மறந்து போறோம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால நான் காரியங்களை தாமதிக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ஹல்லேலூயா. நீ பாருங்க, யார பத்தி கேக்குறாருங்க? யார பத்தி இயேசு சொல்றார்? யார பத்தி சொல்றார்? ஊழியக்கார். ஊழியக்கார், ஊழியம் செய்யறவங்க, சின்னம் நல்ல உற்சாகம் புறப்புறம் எல்லாம். அந்த ஊழியக்காரனோ கொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டாங்க. ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று ஆக்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையா போயிரும். பாஸ்கிட்ட போய் கதை வந்து எனக்கு கேள்வி கேட்டு அதெல்லாம் பெரிய பிரச்சனையா போயிரும். ஆண்டவர் வர நாள் செல்லுமாம் என்ன எங்க எழுதி இருக்கு அப்படி எல்லாம் கேட்டுருவாங்கன்னு பயத்துல சொல்றல்ல. எங்க சொல்றது? இப்ப ஆரம்பிக்கக்குள்ள எது மாறணும்னு சொன்னாங்க? உள்ளான மனுஷன் உள்ளத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும். இப்ப விளங்க அவங்களுக்கு உள்ளத்துலதான் பிரச்சனை மாறுது. சிந்தையில தான் போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. போர்க்களம் சிந்தையே. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்துல சொல்லிக்கிறோம். உள்ளுக்குள்ள என்ன அறியாமலே நான் பேசிக்கொள்றது இதான் கண்ணுக்கு தெரியாத சிறையிருப்பு. ஹல்லேலூயா. இது கண்ணுக்கு தெரியாது, இது உள்ளுக்குள்ள நடக்கிறது. ஆனபடினால கத்தர் அந்த வெளிச்சத்தை காட்டி நமக்கு அந்த வெளிச்சத்துல கண்ணுக்கு தெரிய வச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானே, இப்படி ஒரு சோர்வு ஒன்று இருக்கு, இப்படி ஒரு தாமதம் ஒன்று உனக்குள்ள இருக்கு, புரியுதான்னு தேவாவியானவர் கேட்கிறார். இயேசு வர எஜமான் வர தாமதமாகும் என்று அவன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வாசி நியாயம் இல்லாம நடந்து தனக்கு ஏற்றபடி தன்னுடைய மைண்டுக்கு தெரிஞ்சபடி எல்லாம் செய்ய தொடங்கி. Without any description, தரிசனம் இல்லாதபடிக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை விட்டு தன்னுடைய முறையின்படியே எல்லாம் நடத்துறது. ஏண்டா ஆள் வர லேட்டா? அவர் வரக்குள்ள ஏதாவது பார்த்து என்ன வர்றாருன்னா தந்தி அடிப்பார் தானே. என்ன மெசேஜ் வரும், இப்பன்னா இமெயில் வரும், டெக்ஸ்ட் வரும் இல்லையா? அப்ப வரக்குள்ள
உடலாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுறே. ஐயா வரக்குள்ள ஏதாவது பேசினியா? எல்லாம் உருக்கி வைக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது ஐயா எஸ்எம்எஸ் போடாம தான் வருவார். ஹல்லேலூயா. என்ன எஜமான் வர்ற நேரம் திடீரென்று இரவுக்கு வருவார். வாசிங்க இப்ப. வரியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப இயேசு திரும்பவும் வருகிறார் என்ற ஒரு காரியம் இருக்கிறபடினா, கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறபடினால நாங்க தாமதமாய் ஒரு காரியத்திலையும் விடைபட முடியாது. ஹல்லேலூயா. நாம தாமதிக்க முடியாது. ஏண்டா? கிறிஸ்து வருகிறார். நாளைக்கு சரிப்படுத்துவோம், நாளைக்கு ஊழியத்தை சரிப்படுத்தி வைக்கலாம். அவர் வர்ற 2 மாசங்களுக்கு பின்புதாய் அவர் வர இருக்கிற வேளையில ஒரு நல்ல ஒரு முடிவை அவருக்கு வெளிப்படுத்தலாம், ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் செய்யலாம் என்று நான் பார்த்துட்டு இருக்க வேணாம். ஏனென்றால் எஜமான் ராத்திரியிலே திருடன் வருகிறது போல வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடினால நாங்க தாமதிக்க முடியாது. 4வது காரியம், உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறபடினா, உலகம் சீர்கட்டு கொண்டிருக்கிறபடினா, சீக்கிரமாய் சீர்கட்டு கொண்டிருக்கிறபடினா நாங்க தாமதிக்க கூடாது. எந்த காரியத்தையும் தாமதிக்க கூடாது. என்றா உலகம் சீக்கிரமாய் சீர்கொண்டு கொண்டிருக்கு. எத்தனை பேர் அதுல ஏற்றுக்கொள்றீங்க? How many of you can accept that world is going no good anymore? Hallelujah. Getting no better, worse than both. பெல்லர் சொல்லிட்டு இருக்காங்கடா, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நான் ஒன்று ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமா. என்ன மோசமாகும்? கரன்சி விலை குறைய கூடும்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை. உலகத்துல பூமி அதிர்ச்சி வெள்ளங்கள் எல்லாம் வரப்போகுது நினைக்கிறீங்களா? இல்லை. இதெல்லாம் காரியம் கட்டு போறதுக்கு மனுஷன் கட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. மனுஷன் கட்டு போய் கொண்டிருக்காங்க. ஆனபடினால நாங்க நல்லதா இருக்கிறவங்க தாமதிக்க முடியாது. எடுத்து பாருங்க, வாசிங்க. யோவான் 9:4 வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த வார்த்தை இந்த சமயம் அடிக்கடி கேட்கிற சத்தம் என்ன? ஹல்லேலூயா. ராக்காலம் வருது, ஒருவரும் கிரியை செய்யலாது. நீ நன்மை நினைச்சாலும் நன்மை செய்யாத ஒரு காலம் வருது. நீங்க நினைப்பீங்க நல்லது செய்யணும் என்று, உன்னை நன்மை செய்யறதுக்கு விடாத ஒரு உலகத்துல நடுவுல இருப்பீங்க. இன்றைக்கே வந்துட்டு பாருங்க, நாங்க ஒரு நற்செய்தி சொல்றது நன்மையா இல்லையா? கிறிஸ்துவை குறித்து கோஸ்பல் சொல்றது நன்மையா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? ஆனா எத்தனை பேர் நாங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நடுவுல நின்று ஓம் இப்படித்தான் சொல்றதுக்கு துணிவு இல்லாம இருக்கணும். ஏன் நினைக்கிறீங்க? ஏண்டா? எங்களை சுத்தி இருக்கிற உலகம் அவ்வளவு மோசமா இருக்கிறபடியா, அதுல மோசத்துக்கு நடுவுல நாங்க நின்று அந்த மோசத்தை எதிர்த்து கொண்டு நாங்க பேச முடியாது இருக்கு. அதான் பிரச்சனை. அநியாச்சாரம் பாருங்க, சுய புரட்சிக்காரன் சொல்றான், அது அப்படியே செய்யலாம், இப்படி வாழலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம், இதுக்குண்டு ஒரு சட்டம் வாய், அதுக்குண்டு ஒரு தேவாலயத்தை உருவாக்க, அதுக்குண்டு ஒரு மத குருவாய் வாய், எல்லா இடத்திலும்களுக்கு சமாதானம் செய்யணும், நாங்கள் அறகுறையாய் நிர்வாணமாய் தெருக்களிலே ஆடி பாடி வருவோம், காணி வைக்கணும் ஓம்னு சொல்றான். எத்தனை பேர் தெருக்களில இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்று கொடி பிடிச்சு கொண்டு போக ஆர்த்தமா இருக்கான். ஏன்னு சொன்னா, உலகம் அவ்வளவுக்கு கெட்டதை சரி என்று சொல்லி கொண்டு காலம் இருக்கிறபடினா, சரியை சரி என்று சொல்றவன் தாமதித்து கூணி குறுகி போய் நிக்கிற ஒரு நிலைமை. ஆனவனால உலகம் சீக்கிரமாய் கட்டு போகுது, இருள் காலம் வருது என்று கத்தர் எச்சரித்தா. வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் தான் சகோதரர்களே, இந்த ஐக்கியம் இருக்கும் வரைக்கும் தான், தேவனுடைய சபை இருக்கும் வரைக்கும் தான், தேவனுடைய சபையில தேவனுடைய சத்தியம் இருக்கும் வரைக்கும் தான், எதாவது நிக்கும் அதுக்கப்புறம் ஒன்று நிக்காது. இப்ப இன்றைக்கு இருக்கிற நேரம் தேவனுடைய சபை சுதந்திரமாக இருக்கிறபடினால நாங்க தாமதிக்க கூடாது. There will be time. நான் சொல்றேன் உங்களுக்கு, இருந்து பாருங்க, இருந்து பாருங்க. நாங்க எங்கட காலத்துல இல்லாட்டி பிள்ளைகளோட காலத்துல
homosexual petty church la prachanga prasangam panna kuda andoru sattam varam kedila. It's a type of a discrimination. Akkada odukkuranga nu solli sattathila oru kaaryam varu inda desangal adukku adipani. ஏனென்றா அவ்வளவுக்கு சுயபுணர்ச்சிகாரன் நிறைஞ்சிருவான், அரசியல்வாதி அவளை எதிர்க்க விருப்பம் இல்லாம சட்டத்தை கொண்டு வருவான். ஏண்டா அப்பெல்லாம் கிரியை செய்யற கிறிஸ்தவன் கொஞ்சமா தான் இருப்பான். அவனுக்கு சிறுபான்மையை பற்றி அவனுக்கு விருப்பம் இல்ல. அரசியல்வாதிக்கு அதிகாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு பெரிய கூட்டம் தேவை. உலகம் கெட்டுதான் போக போகுது. இருந்து பாருங்க நீங்க கொஞ்ச நாட்கள்ல சில சில தேசங்கள்ல கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. இப்பவே தேசங்கள் அந்த சட்டத்தை கொண்டது. நீங்க ஆண் புணர்ச்சியை பற்றி பேசக்கூடாது. இந்த தேசத்துல ஒரு பாஸ்டர் கூட்டு கொண்டு போனவங்க லீவர் பாஸ்டர் பெர்லின்ல இருக்கிறார். அவரை கூட்டு கொண்டு போனோம். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அந்த சர்ச் பில் பண்ணி கவர்மெண்ட் சொத்தை நிலைமை கொடுத்தவங்க ஸ்கூல்ல நடத்தினாங்க, பைபிள் ஸ்கூல் நடத்தினாங்க, ஆல்மோஸ்ட் run university nowadays they can't do anything and they blocked him enna chedan theriyuma oru naal avar prasangathil edhan sonnar enna theriyuma mirugangalai paarkilum aan punachikaravargal kedanavar nu sonna shiya punachikaravar kedanavar nu sonna yerndu ketta avan sonna oru naal aan kurangoda ponada naan kaana illa kelvi padavum illa பண்பன்றியோட இணைஞ்சதை நான் அறிஞ்சதும் இல்லைன்னு சொன்னான். சோ உடனே போட்டான். ஏன் தெரியுமா? நீதி அமைச்சர் அந்த நேரம் இருந்தவர், அவருக்கு இருந்த துணைவன் அதுல சிக்கிப்பட்டான். எழுதுனாங்க, இது ஒரு ஒரு சாராரை ஒதுக்குற மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசணுடைய. அவரை கோட்டு கொண்டு கோட்டில் அவர் சொன்னார் தெரியுமா? சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த பைபிளை கொண்டு இந்த நோர்வேயோட எல்லைக்கு அக்கால வச்சிட்டு வந்து என்ன சிறையில் ஏத்துங்க. நான் வாசிக்கிற பைபிள் சொல்றது இது பாவம். If we don't have any Bible here in this country, what I said it's wrong, then I will apologize. Otherwise, I'm not going to do that. இன்னைக்கு வெளிச்ச காலம் இருக்கிறபடியா இப்படி ஒன்று ரெண்டு பரிசுத்தவான்களங்க நின்று கொண்டிருக்காங்க. பேச முடியாத ராக்காலம் வருது. நானே துணிவா பேசுறேன், எப்படி ஒரு காலம் வருதோ தெரியாது. ஹல்லேலூயா. உடனே பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் தேவச்சூல ஒரு ப்ரோக்ராம், மினிஸ்டர்மார் இன்டர்வியூ பண்ணப்பட்டார். செய்திகளை வாசி பாருங்க, இது நடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்புதான். இன்டர்வியூ உடனே அவங்க கேட்கிறாங்க, சொத்தை நித்தாட்டுங்க இந்த சபைக்கு, அங்க இருக்கிற கவர்மெண்ட் சப்போர்ட்டுகள் எல்லாவற்றை நிறுத்துங்க. ஏனென்றா இவங்க வந்து துவேஷவாதிகள், இப்படிப்பட்ட ஒரு சர கூட்டத்தை இப்படி இருக்கிற ஒரு குழுவை இவங்க வறுக்கிறாங்க, துவேஷம் காட்டுறாங்க. இது 7-8 வருஷத்துக்கு முன் நடந்தது, இப்ப லேசா எல்லா காரியம் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப மகன் தாயை திருமணம் கட்டுறதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது. நடந்து முடிச்சு தெரியுமா உங்களுக்கு, தாய் மகனை திருமணம் செய்யிருக்கோம். ஒரு காலம் வருது நாங்க எல்லாம் இதெல்லாம் புலன்னு சொல்லல, இது பாவம்னு சொல்லல, பாவம்னு சொல்றவங்க ஜெயிலுக்கு போற காலம் வரும். ரா காலம் வருது. அதான் இயேசு சொன்னார் யோவான்ல, வாசிங்க. இப்ப பகல் காலம் சொல்லுங்க, நீங்க இருக்கிறதான் வெளிச்சம் உள்ள பகல் காலம், அந்தகாரமா இருக்கு. பகல் ஈவினிங் டைம்ல இருக்கிறோம். Very soon it's going to be dark. So we can't postpone things. வாசிங்க. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப உலகம் கடுதிக்குள்ளே போகிறபடினால, உலகம் இருளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறபடினால நாங்க தாமதிக்க முடியாது. இப்ப நாங்க கிரியை செய்யற காலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கின் புத்தகம் 9 அதிகாரம் 12 வசனம் சொல்லுங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான்,
தன் காலத்தை மனுஷன் அறியாம் மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் சொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் ஆமென் சடுதியிலே மனுஷர்கள் ஆபத்திலே அகப்பட போகிற காலம் வருகிறபடினால் நாங்கள் காலம் தாமதிக்க முடியாது உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறபடினால் பாருங்க எத்தனை காரியம் இப்ப சர்வசாதாரணமா வந்துட்டு சர்வசாதாரணம் என்ன எடுத்து பார்க்கல நாங்க எதுவும் செய்து எப்படி வாழ்ந்து எதுலயும் இருக்கலாம் இல்லையா விவாக ரத்து ரத்து என்று சொல்றது எங்களுடைய காலத்துல எங்களுடைய தாயா பண்ண காலத்துல அது ஒரு பெரிய என்ன சமூக கேடு அப்படி ஒரு சொல்ல கேட்டாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இவன் இன் மை யங் டேஸ் ஐம் டெல்லிங் தி ட்ரூத் நான் சின்னதா இருக்கக்குள்ள அப்படி நான் கேட்டு அப்படி விவாக ரத்தாரணம்ல நான் பார்த்தது நான் நினைக்கல நான் யாரையும் கண்டிருப்பேன் என்ன இல வயதுல இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டுல ஹையஸ்ட் ரேட் பாருங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாது ஆனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றதுக்கு அதுல நான் நினைக்கல டிவோர்ஸ் வர மாதிரி அதாவது நாலு நாள் கேள்விப்படல அங்க ஒன்றுமே இல்லை அடிச்சா ரெண்டு பேரும் ஈக்குவல் அடிச்சு கொள்ளுவாங்க என்ன இதெல்லாம் சர்வசாதாரண பெற்றான் இப்படிதான் இண்டிவிஜுவலிசம் நோ ராலம் இருக்கு வரப்போற காலம் பொல்லாதா இருக்கிறபடினால இல்லையா அவன் என்ன சொல்றான் வாசிங்க வலையில சிக்கி கொண்டு போமா காலம் என்கிற வலை சிக்க பண்ணி கொண்டிருக்கு ஏண்டா பூமி கெட்டு கொண்டிருக்கு தன் காலத்தை மனுஷன் அறியான் மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணீர் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் தங்கள் காலத்திலே அகப்படுவார்கள் இந்த பூமியில வர்ற பொல்லாத காலம் இந்த பொருளாத காலத்துல மனுஷர் எப்படி வாழ்வாங்கன்னு வாசிங்க ரெண்டு திமத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து வாசிங்க மூன்று ஒன்றுல இருந்து வாசிங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று பாருங்க கடைசி காலங்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அறிஞ்சு கொள்ளுங்க அறியாம இருக்காதீங்க அலட்சியமாய் விட்டு விடாதீங்க அது அப்படிதான் போகுது என்று சொல்லி தாமதிக்காதீங்க கடைசியில என்ன நடக்க போகுதுண்டா பாருங்க வானத்துல நடக்கிற மாற்றம் அல்ல பூமியில நடக்கிற மாற்றம் அல்ல பூமியில ஏன் பூமி மாற்றம் அடைய போகுதுன்னு சொன்னா இயற்கையில சூழல்ல இல்ல சகோதரல்ல காரியங்கள்ல இல்ல பூமி என்று சொல்லப்படுகிறது மனுஷன் ஊர் சிரிச்சதுன்னா என்ன அர்த்தம் ஊர் சிரிச்சிட்டு சொன்னா என்ன அர்த்தம் ஊர்ல இருக்கிற ஆக்கள் சிரிச்சாங்க ஊருக்கு அங்க இருக்கு வாய் ஊர்ல இருக்கிறவங்க சிரிச்சாங்க பூமி அறியாமாதுன்னா என்ன அர்த்தம் பூமியில இருக்கிற மனுஷன் கட்டு போறான் கடைசி நாள்ல நீ அறிஞ்சு கொள்ள வேதம் சொல்லுது வாசிங்க எப்படியெனில் மனுஷர்கள் பாமி பாருங்க பூமி இருள் முதல் காரியம் மனுஷர் தற்பிரியர் ஆவாங்க சுயநலவாதிகள் ஆவாங்க தங்களை குறித்து ஸ்பிரிச்சு என்ன தெரியுமா இண்டிவிஜுவலிசம் தனி மனித உரிமை தனி மனுஷன் தனி மனுஷன் தண்டம் தான் தனக்கு தான் எனக்கு தான் என்று தான் எவ்வளவு தான் இதுதான் காரணம் தன்னை மட்டும்தான் யோசிப்பாங்க வாசி பணப்பிரியராயும் பிம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாருங்க நாலாவது வசனம் வரும்பறையும் ஜெனரல் திங் பொதுவான ஜனத்துக்குள்ள நடக்கிற காரியம் பொதுவா
பொதுவா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பிரியராகி இப்படி கொடூரமான காரியங்கள் விரும்புகாரராகி அகந்து உள்ளவர்களாகி தூசிக்கிறவர்களாகி தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களும் நன்றி இல்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் எல்லாம் இருப்பாங்க. அஞ்சாவதுல ஆவிக்குரிய இருள் ஒன்று வருது. ஐந்தாவது வசனம் என்னவோ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து என்ன அர்த்தம் வருண்டா வருன்னா தெரியும் என்ன இங்க இருந்து இங்க என்ன அங்க அடிச்சாண்டா தெரியும் என்ன அண்ணா அந்த மாதிரி கோயிலோடுதான் அப்படியே கொண்டாட்டமா இருக்கிறார். இது நமக்கு தெரியாது வந்து நின்றா அப்படி என்ன அப்படியே ஏனோக்கு அடுத்தாலும் வரலான்னு பிடிச்சிருவங்கால பக்தி வேஷம் பார்க்கிற போதெல்லாம் ஏதோ தேவனுடைய ஓடு கூட தேவனுடைய காரியத்திலே எல்லாத்திலே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன புரியா மக்கள் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் அத பக்திர பலனை மறுத்தளிச்சிருவாங்க. பக்திர வேஷம் இருக்கு, பக்தி பரவசமா இருக்கு, காரியங்கள் செய்யறது போல இருக்கு, ஒளியரங்கமான காரியங்கள்ல எல்லாம் இருக்கு. ஆனா சகிப்பு இருக்காது, பொறுமை இருக்காது, நம்பிக்கை வராது, சந்தேகம் இருக்கு, ஒருவரோடு சமாதானம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா பக்தியின் வேஷம் இருக்கும், ஆனா பக்திக்குரிய பலன் இல்லை. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல நடக்கிறது உலகம் கெட்டு போக போகுது. உலகம் கெட்டு கொண்டு இருக்கிறபடியா நாங்க தாமதிக்க கூடாது. நாங்க பக்தியின் வேஷத்தை அல்ல அவருடைய பலத்தை தரித்திருக்கிறவர்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் உலகம் கெட்டு போகுது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார் தெரியுமா, நீங்க உலகத்துக்கு உப்பாய் மாறுவீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமும் பூமிக்கு உப்பாயம் இருக்கிறது. அப்ப உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கணும் என்ன இன்றைக்கு தான் இருக்கணும் இல்லையா, இன்னொரு நாளைக்கு இருக்கேன் I can't be another day, I can be a light. If I'm going to be a light, I have to be a light today. Hallelujah. நாங்க எதுக்கு தாமதிக்க கூடாது, ஏன் தாமதிக்க கூடாது சொல்லுங்க. எனக்கு நாலு விஷயம் பார்த்திருக்கலாம். தாமதிக்க கூடாது, தாமதிக்க வேண்டியது வருது, தாமதிக்க வேண்டியது வருது. ஹல்லேலூயா. சிறையிருப்பு முதலாவது சொல்லுங்க, ஏன் தாமதிக்க கூடாது, ஏன் நாங்க தாமதிக்க கூடாது. நாளை எங்களுக்கு நிச்சயம் இல்லாது இருக்கிறபடினால் நாங்க தாமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. கடைசியா பாபம் தாமதிக்காம இருந்தா தாமதியாமல் செய்ய வேண்டியது அவசரமாய் செய்ய வேண்டியது என்ன தாமதிக்க கூடாது என்றா நாளைய நாள் எங்களுக்கு நிச்சயம் இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நாளைய நாள் இருக்கு, ஆனா அது எனக்கா இன்னொரு ஆளுக்கா எவருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. கத்தரிடத்திலே நாளைய நாள் இருக்கு, நாளைய நாள் ஒரு நாள், நாளைய நாள் நிச்சயம் இல்லாத இருக்கிறபடினால் நாங்கள் தாமதிக்க கூடாது. அடுத்தது நம்முடைய ஜீவியம் நிச்சயம் இல்லாத இருக்கிறபடினால், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா இல்லாத இருக்கிறபடினால் நாங்க என்ன செய்யக்கூடாதா? என்ன தாமதமா தான் போகுது போல இருக்குல்ல. நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாம இருக்கிறபடினால நாங்க துணிகரத்தோட தாமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமாய் வருகிறபடினால நாங்க தாமதிக்க கூடாது. கிறிஸ்து சீக்கிரமாய் வருபடினால நாங்க என்ன சொல்லணும்? கிறிஸ்து இத சொல்லிட்டு விவசாயக்குள்ள மூன்றாவது, கிறிஸ்து சீக்கிரமாய் வர்றாருன்னா ஏன் நாம தாமதிக்க கூடாது? கிறிஸ்து வந்தா வரட்டுமே, ஆயத்தமா இருக்கிறோமா? ரெண்டு விஷயம் செய்யும் என்ன இயேசு சொல்லக்குள்ள கவலைப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? திரும்பி வார நேரம் விசுவாசத்தை நான் காண்பேனோ. அப்ப அவனோட விசுவாசம்
நம்மளை பற்றி எறியிருந்தான். அவருடைய விசுவாசம் அநேகருக்குள்ள பற்றி எறியத்தக்கதா. நான் கிரியை செய்கிறவளா இருந்தா கிறிஸ்து வருகிறார் என்று நாங்கள் ஆயத்தத்தோடு இருப்போம். தாமதமாயிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் தாமதிக்க கூடாது. கிறிஸ்து வருகிறார் என்றா அவர் நம்மளை வரக்குள்ள அவர் பார்க்க ஆசைப்படுகிற ஒரே ஒரு காரியம் நமக்குள்ள விசுவாசம் இருக்கார். மனுமகன் வர்றபோது விசுவாசத்தை காண்பேன்னு தான் நாங்கள் ஆச்சு. அப்ப அவர் என்னத்தை எதிர்பார்த்து திரும்பவும் வர்றாங்கள்ட விசுவாசம். நாங்க அவர் கூட்டிட்டு போன அதே விசுவாசம், அவராலே நமக்குள்ளே உண்டாயிருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிற ரட்சிப்பு, அந்த விசுவாசத்தினாலே அவர் நமக்கு கொடுத்த கட்டளைய நாங்க நிறைவேற்ற தாமதிக்க கூடாது. என்ன கட்டளை? என்ன கட்டளை தந்துட்டு போனார்? செய்யுங்க என்று சொல்றது கட்டளை. என்ன செய்யணுமோ நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் அவர்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எப்ப கொடுக்க போறீங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவியான என்ன ரிலிஜன் வந்துட்டு சமயம் வந்துட்டு அதனாலதான் அன்றைக்கு எல்லாம் பிழைச்சு போச்சு. இவர் தான் அப்படி செய்வன, இவர் கை வச்சு ஜபிச்சா அது பிழைச்சிடும், அவர் வச்சு ஜபிச்சா தான் தெரியும். நாங்க அப்படி எல்லாம் ஒன்னும் சொல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த விதைகளை அவர்கள் அவைகளுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உபதேசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்ப உபதேசம் பண்றது? நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை. ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் படிக்கு. ஆமென். இல்லையா? ஏனண்டா மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோட இருக்கிறேன் நான் பார்த்து கொண்டிருக்கேன் நீங்க செய்யறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் சொன்ன ஒருவர், நான் மறிச்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம், நான் உங்களோடு தான் இருக்கிறேன். நான் சொல்றத நீங்க செய்யறீங்களான் என்ன செத்துட்டானா முடிஞ்சான் என்ன? அப்பா இருக்கக்குள்ள கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு போனார் என்ன? கடைசி சங்கச்சிய கை விட்டுறாதடா, அவள் கல்யாணம் கட்ட முதல் நீ கட்டிடாத. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது கிளடேதோ சாகிற நேரம் கையை பிடிச்சோம்னு சொன்ன அதெல்லாம் முடிஞ்சு என்ன? இப்ப என் காதல் என்ன ஆகுறது? இவளுக்கு மாப்பிள்ளை இப்ப வாரது, சீதனன் நானப்ப தர்றது, எப்ப வீடு கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து முடிக்க முடியுமா? சரி, நான் முதல் பார்த்துட்டு தங்கச்சிக்கு ஒரு நல்ல திருமணம் செய்வோம், நல்ல பிள்ளை இல்லாம. ஹல்லேலூயா. என்ன கிறிஸ்து கையை பிடிச்சு சொன்னது நோக்கிதான் என்ன? நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்துல அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் அவர்கள் அவைகளுக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இப்ப நாங்க அந்த 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 பெரிய அண்ணா மாதிரி தான் இருக்கவன, அவர் மறிக்கிற நேரம் ஏதோ சொல்லிட்டு போனார். ஏன்னா இதெல்லாம் செய்து முடிச்சு எப்ப நாங்க வாழ்றது? இப்ப நாங்க என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு இருக்கிற காதல்ல கல்யாணம் கட்டுவோம், கல்யாணம் கட்டி அதுலதான் பிரச்சனையே தொடக்கும். என்ன அப்பா சொன்னதுக்கு காத்திருக்காம நம்ம உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கறதுல பிரச்சனை தொடங்கும். ஹல்லேலூயா. அப்ப அவர் அதை காணும்படியா தான் வாரார். நாலாவது காரியம் என்ன? உலகம் சீர்கட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறபடினால நாங்க தாமதிக்க இயலாது. ஏனென்ற தாமதிச்சமான அந்த சிக்கலுக்குள்ள விழுவோம். அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நாங்க தாமதித்தா கெட்டு போற உலகத்திலே நாங்கள் கெட்டு போவோம். நாங்க அறியாமலே எங்களை உணராமலே அந்த காரியத்துல போயிடுவோம். வேதம் சொல்றது நோ, யூ கான் டூ தட், டோன்ட் போஸ்ட்போன் திங்ஸ். எழுந்து நிப்பமா? நாங்க கத்தத்துல எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்க என்ன கத்தர் வர தாமதமானா? ஹல்லேலூயா. எதற்கு தாமதிக்க கூடாது என்று கற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சிறை இருப்பு எங்களை விட்டு கலண்டிருக்கு? சில தெளிவற்ற காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அன்யோன்யமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. ஆமென். சமாதானத்தோடு போங்க. கர்த்தருக்கு சாட்சியாய் ஊழியப்படுங்க.